டெய்லி டைமாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு சமயம் வழிபோக்கர் ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட உணவு கேட்குறாரு. ஒவ்வொரு வீடாக உணவு கேட்டுக்கிட்டே வரும் பொழுது ஒரு மனுஷன் இடத்துல உணவு கேட்குறாரு. அந்த நபர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நீ வந்து என் வீட்டு பின்புறமாக வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. வீட்டு பின்புறமாக வர சொல்லிட்டு அவர் வந்ததும் கீழே உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு, நான் சொல்லித்தர மாதிரி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வழிபோக்கரும் சரின்னு சொல்லிக்கிட்டு சொல்லித்தாங்கயான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த நபர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த வழிபோக்காக வந்த அந்த நபர் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவர் தெரியாமல் இப்படி சொல்கிறாருன்ட்டு மறுபடியும் திருப்பியும் சொல்லி கொடுப்பாரு, அப்படி இல்லை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு. மறுபடியும் இவர் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவேன்னு சொல்லுவார். இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இப்படி சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது, இல்லையா அவர் உங்கள் பிதாவாகவே இருக்கட்டும், எங்கள் பிதாவே அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சகோதரன் ஆயிடுவேன், நான் சகோதரன் ஆயிட்டா என்னை நீங்கள் கீழே உட்கார வச்சு இப்படி சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க, அதுவும் வீட்டு பின்னாடி வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே டேபிளில் வச்சு சாப்பாடு கொடுப்பீங்க, அவர் உங்கள் பிதாவாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அடிக்கடி பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த வசனத்தை சொல்கிறோம், ஆனால் அது ஒரு வசனமாகவே நம்ம சொல்லி முடிக்கிறோம். பரலோகத்தில் பெரியவன் சிறியவன் என்ற வித்தியாசமே இல்லை, ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை. அதனால தான் இயேசுவா நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க, பரமண்டலங்களும் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எல்லா மனிதர்களையும் இயேசு கிறிஸ்துவை போலவே ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வரும் பொழுதுதான் இந்த உலகத்தை நாம் அவருக்காக திருப்ப முடியும். ஆகவே எல்லா மனுஷர்களையும் நம்மை போலவே ஏற்றுக்கொள்வோம், கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல அப்படியே அவரவர்களை ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you.